வணக்கம். மதிப்பு காண்க, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 5/9 காஸ் 5/9 பிளஸ் காஸ் 5/9 சைன் 5/9 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த 5/9 அதாவது சைன் 5/9 காஸ் 5/9 பிளஸ் காஸ் 5/9 சைன் 5/9. இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, சைன் ஏ அடுத்து காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பின்னு. ஸோ இதோட ஃபார்மா என்ன வரும் அப்படின்னா, சைன் ஏ பிளஸ் பின்னு, ரைட்டா? ஸோ இது வந்து எப்படி வரும், சைன் ஏ பிளஸ் பின்னு. ஸோ இந்த ஃபார்மாவை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கணக்கை வந்து நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்துருக்கதை வந்து ஒய்னு எடுத்துக்கோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா, சைன் 5/9 இன்ட்டு காஸ் 5/9 பிளஸ் காஸ் 5/9 சைன் 5/9. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ y ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஃபார்முலா படி எழுதும்போது, இந்த ஃபார்முலா படி எழுதும்போது சைன் ஏ பிளஸ் பி தானே. இப்போ சைன் ஏ பதிலாக என்ன இருக்கு அப்படின்னா, 5/9 பிளஸ் 5/9 இதுதான் வந்து சைன் ஏ பிளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கும். அடுத்து y ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் அடுத்து சைன் ரெண்டு கூட்டும் போது பகுதி சமமாக இருக்குது, பகுதி எப்படியே போட்டு தொகுதியை கூட்டிடுங்க, அப்போ என்ன வந்துடும், 6/9 கிடச்சிரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன், ரைட்டாவா? ஸோ இதை வகுக்கும் போது 2, 3, 6, 3, 9 அப்போ என்ன வந்ததுன்னா 2/3 வந்தது. ஸோ 2/3 வந்து எதில் வராது அப்படின்னா, இதோட வீச்சகத்தில் வராது, அதாவது மதிப்பகத்தில் வராது. இப்போ மதிப்பகம் வந்து என்ன அப்படின்னா, மைனஸ் 5/2, 5/2 இதான் வந்து மதிப்பகம். சரி, ஒய் ஈக்குவல் டு ஆ, ஸோ இதில் தான் இருக்கணும், ஒய் பிலாங்ஸ் டு மைனஸ் 5/2, 5/2 அப்படின்னு இருக்கணும் வீச்சகம். ஆனால் இங்கே 2/3 இருக்கு, அதனால் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2/3 அப்படிங்கிறது வந்து என்னது, 120 degrees. ஸோ இப்போ 120 degrees வந்து என்னவா மாற்றலாம்னா, 180 - 60 மாற்றிக்கலாம். அப்போ பை மைனஸ் 5/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப், இப்போ சைன் பை மைனஸ் தீட்டானா, இப்போ அதாவது சைன் 180 - தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும், சைன் தீட்டான்னு வந்துடும். ஸோ இது ஃபார்முலா என்ன, ஸோ அப்போ சைன் என்ன வந்துடும், 5/3 வந்துடும். இப்போ வந்து சைன் இன்வெர்ஸ் இந்த சைடு கொண்டுங்க, அப்போ என்ன ஆகும், சைனாக மாறும். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் 5/3 கிடச்சிரும். இப்போ விகிதங்கள் வந்து முக்கோணவியல் விகிதங்கள் சமமாக இருக்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடுது, 5/3 வந்துடுது. பிலாங்ஸ் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிது, மைனஸ் 5/2, 5/2 அப்படிங்கிற மதிப்பு கிடச்சிது. And then